அமெரிக்க தேர்தல் முடிவுகள் பல்வேறு தளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தானில் இளம்பெண் ஒருவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் தன்னுடைய தந்தை என்று கூறி பகீர் கிளப்பியுள்ளார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்வாகியுள்ள நிலையில் தேர்தல் வெற்றி எப்படி சாத்தியமானது? வெற்றிக்காக இவர் வகுத்த வியூகங்கள் என்ன? கமலாவை தோற்கடிக்க எந்த மாதிரியான யுக்தியை கையில் எடுத்தார் என்கிற கேள்விகள் மீதான விவாதங்கள் தற்போது எழுந்துள்ளன. ஆனால் இதையெல்லாம் விட இன்னொரு விவாதமும் தற்போது பாகிஸ்தானில் வெடித்து கிளம்பியிருக்கிறது. இளம்பெண் ஒருவர் தன்னை ட்ரம்பின் உண்மையான மகள் என்று கூறியதே இதற்கு காரணம். நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசும் இளம்பெண் செய்தியாளர்களுக்கு இதுகுறித்த பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். இந்த வீடியோ சோசியல் மீடியாக்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. வீடியோவில் தனது தந்தை ட்ரம்ப் மிகவும் கடினமானவர், தன்னை சரியாக பார்த்துக் கொள்ளவில்லை என்றும், தாய் இவானாவை அவர் எப்போதும் கடிந்து கொண்டே இருப்பார், இவானா மிகவும் கவனக்குறைவாய் இருக்கிறாய், என் மகளை உன்னால் கவனிக்க முடியாது என்று திட்டிக் கொண்டிருப்பார். வெளிநாட்டினர் இங்கு வந்து என்னை பார்த்துவிட்டு போகிறார்கள், நான் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என ஆதங்கப்படுகிறார்கள், நான் எனது தந்தையை சந்திக்க அமெரிக்கா செல்ல இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். இந்த வீடியோ குறித்து தற்போது ஏராளமான கருத்துகள் வந்து கொண்டிருக்கின்றன. பிரபலமானவர்கள் குறித்து அவ்வப்போது இது போன்ற வதந்திகள் பரப்பப்படுவது அடிக்கடி நடக்கும் ஒன்றுதான் என்று வீடியோ குறித்து பலர் கமெண்ட் தெரிவித்திருக்கிறார்கள். இத்தனை நாட்கள் இல்லாமல் ஏன் ட்ரம்ப் ஜெயித்த அன்றைக்கு திடீரென ஒரு பெண் தன்னுடைய தந்தை ட்ரம்ப் என கூற வேண்டும் என பலரும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். போகிற போக்கில் கதையை சொல்லிவிட்டு போகிறார் என்றும் சிலர் கூறியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் காசு பிடுங்கும் வேலை என்றும் பாகிஸ்தானில் இப்படி அடிக்கடி நடக்கிறது என்றும் சிலர் கூறுகின்றனர். நம்மூரில் பிரபல நடிகரை குறிப்பிட்டு அவரின் உண்மையான பெற்றோர்கள் நாங்கள்தான் என்று வயதான இருவரும் சொந்தம் கொண்டாடினர். ஆனால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படாததால் இந்த உரிமை கோரலில் உண்மை இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது. அதே பாணியில் தற்போது பாகிஸ்தானில் சிலர் கிளம்பியிருக்கிறார்கள் என்று சோசியல் மீடியாவில் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். ட்ரம்பின் முதல் மனைவி இவானா செக் குடியரசை சேர்ந்த பிரபல மாடல் அழகி ஆவார். இவர்கள் இருவருக்கும் 1977 திருமணம் நடந்தது. ஆனால் 1990 இருவரும் விவாகரத்து பெற்றுவிட்டனர். இவர்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர், இவாங்கா ட்ரம்ப் மற்றும் எரிக் ட்ரம்ப் என்று 3 குழந்தைகள் பிறந்தன என்பது குறிப்பிடத்தக்கது.